அஸ்லாம் வலைக்கம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷிரின்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஒரு பாதி மூடி தேங்காய் தான் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கால் கப் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை இன்னொரு ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கால் கப் அளவுக்கு அதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சது எல்லாமே இருக்க தேங்காய் பாலில் வந்து ஒரு கால் கப்பு சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவரை நான் அடுப்பில் எதுவும் வைக்கலை, சும்மாவே நல்லா சீனி கரையிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் ரொம்ப நேரம் இருக்க வேணா, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா அந்த கொதி வந்துடும். வந்த பிறகு வந்து நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து அது நம்மளுக்கு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 பவுல் அளவு தான் எனக்கு வந்துருந்துச்சு, அதில் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கோக்கனட் மில்க் அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு குளிர்ச்சி தான் நோம்பு டைமில். இன்ஷாலா எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 6:30 வரைக்கும் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளோட சூப்பரான கோகனட் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அண்ட் ஆல்சோ இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட ரமடான் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஷால்லா இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இது வந்து நம்ம இது மாதிரியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து கேரமல் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். இன்ஷால்லா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.